யோகி பாபுவை சர்ச்சையில் கோர்த்துவிட்ட ஆர்ஜே பாலாஜி பெரிய லெவல் திட்டமால இருக்கு. கடந்த ஜனவரி மாதம் 25 அன்று நடிகர் அசோக் செல்வன் மற்றும் சாந்தனு நடிப்பில் ப்ளூ ஸ்டார் என்ற திரைப்படம் வெளியானது. அதே நாளில் இப்படத்திற்கு போட்டியாக ஆர்ஜே பாலாஜி நடித்த சிங்கப்பூர் சலூன் திரைப்படமும் வெளியானது. தொடர்ச்சியாக காதல் கதாபாத்திரத்தில் நடித்து வந்த அசோக் செல்வன் தற்பொழுது ஆக்ஷன் மற்றும் த்ரில்லர் கலந்த படங்களிலும் நடித்து வருகிறார். அதுவும் அசோக் செல்வன் தன் மனைவியுடன் சேர்ந்து நடிக்கும் முதல் படமாகவும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் திகழ்கிறது. மேலும் ஒரு படத்தில் அசோக் செல்வன் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான படமாக இருக்கும் என்று மக்கள் பரவலாக நம்பும் அளவிற்கு அசோக் செல்வன் தற்போது தேர்ந்தெடுக்கும் படங்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்து வருகிறது. அதே சமயத்தில் ஆர்ஜே பாலாஜி நடித்து வரும் படங்களும் தற்பொழுது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. அப்படி அவர் நடித்த எல்கேஜி ஆகட்டும், அவர் இயக்கி நடித்த மூக்குத்தியம்மன் மற்றும் வீட்டில் விசேஷம் திரைப்படங்கள் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பையும் பெற்றதோடு குடும்ப ஆடியன்ஸை கவரும் வகையிலும் இருந்தது. இப்படி இரண்டு பிரபலமான நடிகர்களின் திரைப்படமும் ஒரே நாளில் திரையரங்குகளில் வந்துள்ளது எந்த படத்திற்கு செல்வது என்ற குழப்பத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமின்றி இந்த இரண்டு படத்தின் இசை வெளியீட்டு விழா மற்றும் ப்ரமோஷனில் முன்னணி நடிகர்கள் அனைவருமே கலந்து கொண்டு படத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதே சமயத்தில் தற்போது பல யூடியூப் சேனல்களுக்கு இரு திரைப்படத்தின் நடிகை நடிகர்களும் பேட்டி கொடுத்து வருகின்றனர். இதனால் யூடியூப் பக்கம் சென்றாலே ஆர்ஜே பாலாஜி மற்றும் அசோக் செல்வனின் முகங்கள் தான் பெருமளவில் காண்பிக்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு படம் வெளியாக போகிறது என்றால் அது குறித்த அறிவிப்பை படக்குழு அபிஷியலாக வெளியிட்டு அதன் பிறகு படம் வெளியானதை ஒட்டி படத்தில் நடித்த பிரபலங்கள் பத்திரிகை நிறுவனங்களுக்கும் யூடியூப் சேனலுக்கும் பேட்டி கொடுப்பதன் மூலம் படத்தை பற்றிய அதிக புரிதல் மக்களுக்கு கொண்டு வரவும் படத்தை பார்ப்பதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த விளம்பரங்கள் செய்யப்படுவது வழக்கமான ஒன்று. இந்த நிலையில் ப்ளூ ஸ்டார் மற்றும் சிங்கப்பூர் சலூன் ஆக இரண்டு திரைப்படங்களுமே தற்பொழுது வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் இந்த இரண்டு திரைப்படங்களும் வெளியான அதே நாளில் தூக்குத்துறை என்ற திரைப்படம் வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த படத்தை குறித்த அறிவிப்புகளும் விளம்பரங்களும் பெருமளவில் வெளியில் வரவில்லை. அதிலும் குறிப்பாக இந்த படத்தில் இனியா மற்றும் யோகி பாபு போன்ற பிரபலங்கள் நடித்திருந்த போதிலும் இந்த படத்தை குறித்த விளம்பரங்களும் இப்படி ஒரு படம் 25 ப்ளூ ஸ்டார் மற்றும் சிங்கப்பூர் சலூன் ஆகிய திரைப்படங்கள் வெளியாகும் பொழுது திரையிடப்படுகிறது என்று ஒரு தகவலும் மக்களுக்கு தெரியவில்லை. இதற்கு முக்கிய காரணம் இப்படத்தில் நடித்திருக்கும் பிரபலங்கள் மற்ற வேலைகளில் பிஸியாக இருந்து இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கூட கலந்து கொள்ளவில்லை என்று தூக்குத்துறை படத்தின் இயக்குனர் டென்னிஸ் மஞ்சுநாத் கூறியுள்ளார். தூக்குத்துறை படம் இவருக்கு 2 திரைப்படமாகும். மேலும் திரையரங்குகளின் முன்பு ரிவ்யூ ஒருத்தர் செய்திருந்தார். அந்த ரிவ்யூவில் கூட இந்த வாரத்தில் 2 படங்கள் மட்டுமே ரிலீஸ் ஆகி உள்ளதாக கூறியுள்ளார். அந்த வீடியோ கிளிப்பும் என்னிடம் உள்ளது. ஆர்ஜே பாலாஜி எல்லாம் தன் படத்திற்கு அதிக ப்ரமோஷன் செய்கிறார். யூடியூப் சேனல் பக்கம் சென்றாலே அவரது முகம்தான் இருக்கிறது. இந்த நிலையில் இசை வெளியீட்டு விழாவை கூட யோகி பாபு அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்.